யூத்தார் பல்கலைக்கழக வருமான வரி ரத்து ஏன்? பிரதமர் இடதோசரி அன்வர் இப்ராஹிம் விளக்கம். சீன கடற்படை கப்பல்களின் பினாங்கு வருகையில் விதிமீறல் இல்லை. லபோ அம்பாங் பாரம்பரிய வர்த்தகர்கள் சங்கத்தின் பிரதமருடன் தீபாவளி இன்னிசை கலை நிகழ்ச்சி. கோவிட் சிங் டத்தோஸ்ரீ சரவணன் சிறப்பு வருகை. இப்போவில் உள்ள பள்ளியொன்றில் 12 வயது மாணவி மானபங்கம். புறப்பாட துணை தலைமை ஆசிரியர் கைது. யூத்தார் எனப்படும் துங்கு அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்திற்கான 83 மில்லியன் ரிங்கிட் வருமான வரி ரத்து செய்யப்பட்டதற்கான காரணம் குறித்து இன்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் விளக்கம் அளித்தார். ஆதாயமற்ற கல்விக் கழகங்களுக்கு வரி விலக்கு அளிப்பது என்ற அரசாங்கத்தின் கொள்கைக்கு ஏற்ப இந்த நடவடிக்கை அமைந்திருப்பதாக அவர் கூறினார். அந்த பல்கலைக்கழகமும் அதன் அறநிறுவனமும் யூத்தார் கல்வி அறநிறுவனத்தின் கீழ் ஏற்பட்டதே தவிர அவை தனித்தனி அமைப்பாக செயல்படவில்லை என்ற காரணத்தினாலேயே மாசிசாவுக்கு தொடர்புடைய யூத்தார் பல்கலைக்கழகத்திற்கு வரி விலக்கை அங்கீகரிப்பதில் தாமதம் ஏற்பட்டதாக அன்வார் குறிப்பிட்டார். அந்த பல்கலைக்கழகம் இன்னும் தணிக்கை செய்யப்பட்ட கணக்கின் கீழ் தனித்தனி அமைப்பாக செயல்படவில்லை என மலேசிய சீன வணிக தொழில் சம்மேளனத்தின் ஆண்டு கூட்டத்தில் உரையாற்றிய போது பிரதமர் இதனை தெரிவித்தார். யூத்தார் பல்கலைக்கழகத்திற்கான வரி விலக்கு விவகாரத்தில் நமது கொள்கை என்ன என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆதாயமற்ற கல்வி நிலையங்களுக்கு வரி விலக்கு அளிப்பதுதான் நமது கொள்கை என அவர் வலியுறுத்தினார். கல்வி துறைகளை மேம்படுத்துவது, வசதி குறைந்த பிள்ளைகளை படிப்பதற்கு அனுமதி வழங்குவது அல்லது கல்வி கட்டணத்தை ரத்து செய்வதால் வரி விலக்குகளை நாங்கள் வழங்குகிறோம். இதில் எந்த ஒரு பிரச்சனையும் நான் பார்க்கவில்லை. யூத்தார் கல்வி நிதி இன்னும் மறுசீரமைக்கப்படவில்லை என்பதால் வரி விலக்கை தாமதமாக அங்கீகாரம் வழங்கியதால் இப்போதுதான் நாங்கள் அறிவித்தோம். எனினும் 1 ஆண்டுக்குள் மறுசீரமைக்கப் போவதாக அவர்கள் அண்மையில் எங்களிடம் தெரிவித்தனர். அதோடு வசதி குறைந்த பிள்ளைகளுக்கான கல்வி தொடர்பான அனைத்து அங்கீகாரத்திற்கும் வரி விலக்கிற்கு அவர்கள் மனு செய்திருந்தனர் என்றும் அன்வார் சுட்டிக்காட்டினார். யூத்தார் பல்கலைக்கழகத்திற்கு 83 மில்லியன் ரிங்கிட் வரி செலுத்த வேண்டும் என்றும் அவற்றில் 45 விழுக்காடு மேற்பட்ட அபராத தொகையும் அடங்கும் என கடந்த வாரம் தகவல் வெளியாகின. சீன கடற்படையின் 2 கப்பல்கள் பினாங்கு வந்ததில் நாட்டின் விதிமுறைகள் எதுவும் மீறப்படவில்லை. 2 போர் பயிற்சி கப்பல்களும் மலேசியா வருவதற்கு தற்காப்பு அமைச்சு ஒப்புதல் அளித்திருந்ததாக இன்று மீண்டும் தொடங்கிய மக்களவை கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. வெளியுறவு அமைச்சோ அவ்விரு கப்பல்களும் மலேசிய கடல் பகுதிக்குள் நுழைவதற்கு நிறுத்துவதற்கு மட்டுமே அனுமதி வழங்கியதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசன் தெரிவித்தார். கன்ஃபியூஷன் அடிப்படையிலான போதனைகள் மற்றும் மற்ற இடங்களை பார்வையிட சீன தூதரகத்திடமிருந்து வந்த கோரிக்கையை அதிகாரிகளே கையாண்டனர். ஒருவேளை அதில் விதிமீறல்கள் இருந்திருந்தால் அதை நிச்சயம் விசாரிப்போம். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை என்பதே உண்மை என அமைச்சர்களின் கேள்வி நேரத்தின் போது அவர் கூறினார். பினாங்கிற்கான சீன கடற்படை கப்பல்களின் வருகை குறித்து மலேசியாவின் நிலைப்பாடு குறித்த கேள்விக்கு முகமது ஹசன் அவ்வாறு பதிலளித்தார். லபோ அம்பாங் வர்த்தகர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் கடந்த சனிக்கிழமை பிரதமருடன் தீபாவளி எனும் இன்னிசை கலை நிகழ்ச்சி மிகவும் விமரிசையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக இலக்கவியல் துறை அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ, மாய்காவின் தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன், மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கங்களின் சம்மேளனத்தின் தலைவர் டத்தோஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் இலக்கவியல் துறை அமைச்சரும் மாய்காவின் தேசிய துணைத் தலைவரும் வசதி குறைந்த மக்களுக்கு தீபாவளி அன்பளிப்புகளை எடுத்து வழங்கினர். அது மட்டுமல்லாமல் டத்தோஸ்ரீ சரவணன் தேர்ந்தெடுக்கப்பட்ட சரஸ்வதி தமிழ் பள்ளி, ஜலன் பங்சார் தமிழ் பள்ளி, கம்புங் பண்டான் தமிழ் பள்ளி, அப்பர் தமிழ் பள்ளி, சன்பெங் தமிழ் பள்ளி ஆகிய 5 பள்ளிகளின் B40 பிரிவைச் சேர்ந்த 25 மாணவர்களுக்கு தலா 200 ரிங்கிட்டை தீபாவளி அன்பளிப்பாக வழங்கினார்.
மேலும் கடந்த 15 வருடமாக மிகச்சிறந்த முறையில் இந்நிகழ்ச்சியை நடத்தி வரும் லபு அம்பாங் வர்த்தகர்கள் சங்கத்திற்கும் அவர் 10,000 ரிங்கிட்டை கொடுத்தார். இச்சங்கத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் அதன் நற்செயலுக்கும் இத்தொகை உதவியாக அமையும் என்று லபு அம்பாங் பாரம்பரிய வர்த்தக சங்கத்தின் செயலாளர் ராஜன் தெரிவித்தார். கடுமையான மழைக்கு இடையே நடைபெற்ற இந்த விழாவில் ஏறக்குறைய 5,000 மக்கள் கலந்து கொண்டனர். ஈப்போவில் உள்ள தேசிய பள்ளி ஒன்றில் 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததன் பேரில் பள்ளி புறப்பாட துணை தலைமை ஆசிரியர் கைதாகியுள்ளார். சனிக்கிழமை காலை 3 மணிக்கு கைதான 37 வயது அவ்வாடவர் விசாரணைகளுக்காக 6 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டார். பாதிக்கப்பட்ட மாணவியை கட்டி அணைத்து புதட்டில் முத்தம் கொடுத்ததாக சந்தேக நபருக்கு எதிராக 47 வயது தாய் வெள்ளிக்கிழமை போலீசில் புகார் செய்தார். மாணவியின் கைபேசிக்கு அவ்வாடவர் ஆபாச படத்தை அனுப்பியதும் கண்டறியப்பட்டது. கடந்த 8 மாதங்களாக அப்பள்ளியில் வேலை செய்து வரும் அந்த ஆசிரியர் ஏற்கனவே பலமுறை அம்மாணவியிடம் தவறாக நடந்து கொண்டுள்ளார். இந்நிலையில் வேறு யாரும் பாதிக்கப்பட்டுள்ளார்களா என்பது குறித்து விசாரித்து வருவதாக பேரா போலீஸ் தலைவர் டத்தோ அசிசி மட் அரிஸ் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது கல்வி அமைச்ச அளவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டதை கல்வி துணை அமைச்சர் வங்காவோ முன்னதாக உறுதிப்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். மேல் விவரங்களுக்கு www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள்.